என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, எனக்கு வந்து பாஸ்ட் 15 days வந்து ஒரு 14-year-old வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய எஜுகேஷன் வந்து இந்த வார்னால் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால நான் எனக்கு வந்து இந்த எவாக்குவேஷன் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பிக் சேஞ்ச். அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் இருந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன் இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப வேர்ஸாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து ரெண்டு மிலிட்ரி பேஸும் மெயின் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் லைக் அது ரொம்ப சண்டை போடுறாங்க. அவங்க வந்து சிவிலியன்ஸை வந்து ஹார்ம் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போடுற கன் ஷாட்ஸ் பாம்ஸ் வந்து எல்லா இடத்தையும் தெரிக்கிறதுனால அவங்களுக்கே தெரியாமல் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால அடிப்படை தேவைகள் இருந்தால் தண்ணி சாப்பாடு இல்லை இல்லை எங்களுக்கு நாங்கள் இருந்த ஏரியாவில் ஒரு டேஸ் ஒன் வார் ஆரம்பித்தோம் அன்னைக்கே கரண்ட்டு போயிடுச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு கரண்ட்டு தண்ணி எதுவுமே இல்லை. ஃபுட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ஊரில் இங்கேருந்து எங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோமோ அது மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. அது நாங்கள் வந்து ரேஷனலாக யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் அது வந்து இன்டர்நெட் வந்து ஃபஸ்ட் 4-5 days கட் பண்ணல. அப்போ வந்து இந்தியன் அம்பாசிடர் BS முபாரக் சார் வந்து அவரும் நம்ம எங்களை மாதிரி தான் டேஞ்சர் சொல்லியிருந்தார். அவர் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் பயப்படாதீங்க சொல்லி இங்கே இருக்க கவர்மெண்ட் கூட பேசி அரேஞ்ச் பண்ணி பஸ்ஸஸ் இது ரெடி பண்ணாங்க. பஸ்ஸஸில் நாங்கள் ஏறி இங்கே போர்ட்ஸ்லான் வந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் அங்கே போய் அங்கே ஒரு நாள் நாங்கள் இருந்து இந்த த்ரூ அவுட் ஜேர்னி எங்களுக்கு ப்ராப்பர் தண்ணி கிடையாது, ப்ராப்பர் ஃபுட் கிடையாது. 26 hours நாங்கள் பஸ்ஸில் போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே போய் அங்கே நாங்கள் போர்ட்ஸ்லான் லேண்ட் ஆன பிறகு தான் எங்களுக்கு சேஃபான ஒரு ஃபீல் வந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறி அந்த பஸ் வந்து ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஓட பிளேன் யூஸ் பண்ணி அங்கேருந்து ஜத்தா வந்தோம். அங்கே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஸ்டே பண்ண இடம் கொடுத்தாங்க. அங்கேருந்து டெல்லி வந்தோடனே தமிழ் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்ஸ் புக் பண்ணாங்க. எங்களுக்கு நைட் அக்காமடேஷன் இடம் தந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு மறக்கவே முடியாது. சாப்பாடு தந்தாங்க. ட்ராமசைசிங் ஒரே வார்த்தை சொன்னால் ட்ராமசைசிங். இந்த மாதிரி நான் வந்து யாருக்குமே நான் இந்த மாதிரி பார்க்க விருப்பப்படல, யாருமே இதை பார்க்க வேண்டாம். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னோடய எஜுகேஷன் ஃபுல்லாக போயிடுச்சு. நான் திருப்பி இங்கே வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு கன் ஷாட் ஒவ்வொரு புல்லட் இது கேட்கும் போதும் ஹார்ட் வந்து நின்று திருப்பி இதாச்சு. என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறேன். நாங்கள் வந்து 8 வருஷமாக சூடானில் இருக்கோம். நாங்கள் 8 வருஷமாக பார்த்த சூடானுக்கும் இப்போ இந்த 15 நாள் பார்க்குற சூடானுக்கும் வந்து எங்கள் வாழ்க்கையவே புரட்டி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நாங்கள் நினச்சோம் போர் ஆரம்பிக்குது திருப்பியும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் 3வது நாளே எங்களுக்கு ஒரு பெரிய சோதனை காத்துட்டு இருந்துச்சு. எங்கள் வீடு வந்து இந்த மிலிட்ரியிலோட இன்னொருத்தர் பேராமிலிட்ரி ஹெட்டோட வீடு பக்கத்தில், அதாவது எங்கள் ஏரியாவும் அவங்களது பக்கம் பக்கம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு கன்ஷாட் வந்து எங்களோட காரு எங்களோட டாலர்ஸு வீட்டில் வந்து என்னென்ன முக்கியமான பொருள் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்களோட ஹெல்ப் மூலியமாகவே போயிட்டு கிட்டத்தட்ட இது வந்து 8வது நாள் வந்து நாங்கள் நாடோடிகம் மாதிரி வளர்கிறோம் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் கடைசியாக கொண்டு வந்தது. அங்கிருந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னலாம் சம்பாரிச்சோமோ எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் ஒரே ஒரு துணியை மட்டும் எடுத்துகிட்டு வர்ற அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு பாஸ்போர்ட் அவ்வளோதான் அவ்வளோதான். நாங்கள் எங்கள் ஃபேமிலி இவங்க வந்து சென்ட்ரல் ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி, அதாவது சூடானில் நம்பர் 2 கம்பெனி. அதில் வந்து அவங்க ஐடி ஹெட்டாக இருக்காங்க. இதில் முக்கியமான இதில் என்னென்னா, நம்ம நாங்கள் இது வரைக்கும் வந்தது வந்து இந்தியன் எம்பசி ஹெல்ப்பு. முபாரக் சார் அவரும் தமிழ் தான். அவரோட ஹெல்ப் இல்லை அப்படின்னா இத்தனை இந்தியர்களையும் ஒன்று சேர்த்தி போர்ட் சூடான் கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த எவாக்குவேஷனே வந்து பிளான் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய நன்றி. எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம முதலமைச்சர் திரு மு கருணாநிதி சாரி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து டெல்லி வர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியும் என்ன பிளான்னு, டெல்லி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல. ஸோ திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்து சார்பாக எங்கள் அப்பா அம்மா என்ன நாங்கள் எல்லாருமே அவங்க கலைஞரோட வழியில் வந்தவங்க தான். ஸோ அவங்க எங்கள் எல்லாத்தோட சார்பும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மடிப்பாக்கம் பொருளாதார ரீதியாக இப்போ அங்கேருந்து இங்கே வந்ததுனால எவ்வளோ பெரிய இழப்பை சந்திச்சிருக்கீங்க? இதுக்கப்புறம் உங்களோட லைஃபோட எப்படி என்னன்னே தெரியாது. நாங்கள் வந்து ஸ்டார்டிங் 1லேருந்து தான் திருப்பி வரணும்.
அப்படிதான் இருக்கு எல்லாத்துக்குமே, எல்லா இந்தியன்ஸ் எல்லா தமிழர்களுக்கும் அப்படிதான் இருக்கு நிலைமை. எங்களோட மனநிலை போற மாதிரி இல்லை, ஏன்னா நாங்க அவ்வளவு சத்தத்தை அவ்வளவு ஃபேஸ் பண்ணதுனால திருப்பி போற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. என்னோடய பேர் சோஃபியா, நான் வந்து வேலூரில் இருந்து கார்ட்டூமில் வேலை செஞ்சிட்ருந்தேன். நான் என்னோடய கணவரோடு அங்கே வாழ்ந்துட்டு வந்தேன். இவங்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களை எப்படி காப்பாற்றினாங்கன்னா, இந்தியன் எம்பசி அவங்களும் ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க எங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இத்தனை டைமில் தனியாக மாட்டிக்கிட்டேன், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏதோ சாப்பாடு ஊருக்கா சாப்பாடு தயிர்னு நாங்கள் அப்படி மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி அட்வைஸ் பண்ணி நீங்கள் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போயிடுங்க, அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சு, அங்கேருந்து போர்ட் சூடான் வந்து தியா சொன்ன மாதிரி நாங்கள் பத்திரமா இன்றைக்கி இங்கே இருக்கோம். சில பேர் வந்து ஆர்மி ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க, நாங்கள்லாம் வந்து நேவி கூட ஷிப்பில் வந்தோம். ஸோ அந்த த்ரூ அவுட் டே நேவி எங்களால் நாங்கள் அத்தனை நாள் கழித்து நேவி கூட இருக்கும் போது தான் சேஃபாக ஃபீல் பண்ணோம். அதனால் இந்தியன் கவர்மெண்ட் அதாவது ஒன்றிய அரசுக்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் சரி நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே நாங்கள் டெல்லி வந்து சேர்ந்த பிறகு தமிழ்நாடு அரசோட ஆட்கள் வந்து என்னை அப்படி குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. கார் டிரைவர் அண்ணா முதற்கொண்டு இங்கே வந்து நாங்கள் நிற்கிற இந்த சார் வரைக்கும் எல்லாருமே எங்களை அப்படி பார்த்து பத்திரமாக இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. அதற்காக ஸ்டாலின் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம், ஒன்றிய அரசுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அவ எல்லாருமே இதில் வந்து ஒருத்தர்னு சொல்ல முடியாது, எல்லாரோடைய உழைப்பும் சேர்ந்து தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். ஒருத்தர் தான் இப்படி பண்ணாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எல்லா எம்பசி ஆகட்டும், ஒன்றிய அரசாகட்டும், நேவி ஆகட்டும், ஆர்மி ஆகட்டும், தமிழ்நாடு அரசாகட்டும், இவங்க எல்லாரோட கூட்டு முயற்சியால் தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே நிற்கிறோம். நாட்டு குழப்பத்தின் காரணமாக பல இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் சூழல் நாட்டில் தவிப்பதாக நமக்கு கிடைத்த செய்தியை அடுத்து மத்திய அரசாங்கம் ஆபரேஷன் காவேரி என்ற திட்டத்தின் மூலமாக அங்கே இருக்கின்ற இந்தியர்களையும் நமது நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு மிகப்பெரிய ஏற்பாடுகளை பல்வேறு மாநில அரசாங்கங்களோடு சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு முதல் தொகுதியாக 5 நபர்கள் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறார்கள். சூடான் நாட்டிலிருந்து சவுதி அரேபியாவில் ஜெத்தா நகரத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டு தனி விமானங்கள் மூலமாக டெல்லி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் வந்து மும்பை விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் மொத்தம் 9 பேர் வந்து தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுடைய சொந்த இடத்திற்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவினபடியே செய்து வருகின்றது. நம்முடைய மறுவாழ்வுத்துறை கமிஷனர் அலுவலகத்திலும் தமிழ்நாடு இல்லத்திலும் கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கே யாராவது தமிழர்கள் இந்தியர்கள் இருப்பதாக செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டால் அவர்களை இங்கே மறுவாழ்வுத்துறை மூலமாக அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வரக்கூடிய இடங்களில் மும்பையில் ஆகட்டும் அல்லது டெல்லியில் ஆகட்டும் அவர்களை தங்க வைத்து அவருடைய சொந்த ஊருக்கு செல்வதுவரை தமிழக அரசுமே அதற்கான செலவினையும் ஏற்று இன்றைக்கு வந்து முதல் பகுதியாக 5 நபர்கள் இங்கே சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியிருக்கின்றார்கள். ஒரு 4 நபர்கள் வந்து நேரடியாக மதுரைக்கு சென்றிருக்கிறார்கள். அது போக இன்றைக்கு கூட இந்த 9 பேர் தவிர இன்றைக்கு அடுத்ததாக மும்பை விமான நிலையத்திற்கு ஒரு 12 பேர் வருவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்குது. அவர்களையும் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று சேரும் முறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசாங்கம் மறுவாழ்வுத்துறை மூலமாக செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் வந்து நம்ம இங்கே அவங்களுடைய சொந்தக்காரர்கள் வந்து நமக்கு சொல்லலாம், தகவல் சொல்லலாம். அவர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் எடுத்திருக்கோம். அதனால் வந்து அந்த கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு அது நாளைக்கு நமக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கிற விவரங்கள் தெரிய வந்துடும். அது எங்களுக்கு சரியான புள்ளி விவரங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கலெக்ட் பண்ண உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். கண்ட்ரோல் ரூமில் தான் எடுத்து கொடுக்குறோம். இரண்டு நபர்கள் வந்து சென்னையை சேர்ந்தவர்கள், 2 பேர் வந்து வேலூர் மாவட்டத்துக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கான வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டில் கொண்டு போய் சேர்வது வரைக்கும் நம்ம அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறது. கம்பெனியில் ஐடி கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த லாஸ்ட் 8 டேஸ் நாங்கள் பட்டப்பாடு வந்து 8-10 டேஸ் நாங்கள் பட்டப்பாடு வந்து வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் இருந்த ஏரியா வந்து ஏர்போர்ட்டில் ரொம்ப அது அருகாமையில் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் மெயினாக வந்து அந்த பேராமெட்ரிக் போஸ்ட் முகாமிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் பிரச்சனையில் மாட்டி நாங்கள் 3rd-4th டே வெளியே வந்தோம். ஆக்சுவலாக பேராமெட்ரிக் ஃபோர்ஸ் சப்போர்ட்டு தான் வெளியே வந்தோம், வேறு வழி இல்லை. அவங்க மட்டும் தான் இருந்தாங்க, அவங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் முடிஞ்சு வெளியே போகிறதுக்கு. வெளியே போகும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேராமெட்ரி ஆட்கள் வந்து அந்த ஏரியா சுற்றி இருக்கிறாங்க. ரோட்டில் 2 பக்கம் படுத்துக்கிட்டு
கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டிகள் ஃபுல்லாகவே வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அமினிஷன்ஸ் ஸ்டோர்டாக இருக்குது. ஸோ எப்படி அந்த மிலிட்ரி வந்து அதை எதிர்கொள்ள போகிறாங்கன்னே தெரியல. அதுதான் கார்த்தூம் டூன்ற ஏரியா தான் வந்து சுடான்லேயே வந்து முக்கியமான ஏரியா. ஆக்சுவலாக முக்கியமான எம்பசிகள், முக்கியமான அம்பாசிடர்ஸ், யுவன் பீப்புள் எல்லாமே தங்கியிருக்க இடம் வந்து அந்த இடம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாகவே அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக நினைக்கும் போது அந்த இடம் இப்போ சேஃபான இடம் நினச்சிட்டு அந்த இடத்துல வீடு எங்கள் ஆஃபீஸுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பட் அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு வார் ஜோன் ரெட் ஜோனாக மாறுன்றது யார் அது பார்க்கல. ஒரு 4th day அப்போ வந்து ஆர்எஃப்ஸ் போகிறாங்க காரங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து மிஷின் கனலாம் ஷூட் பண்ணி கதவை உடைக்க ட்ரை பண்ணாங்க. நாங்கள் வேறு வழி இல்லாமல் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டினா அவங்க மேலே வீட்டை உடச்சிட்டு மேலே வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் ஃபேமிலியோடு இருந்தேன் நான். ஸோ அதனால் நாங்கள் தைரியமாக கீழே வந்துட்டு அவங்கள்ட்ட சாரி கேட்டோம், வழி இல்லாமல் சாரி கேட்டோம். அவங்க வந்து இந்தியன்ஸ் தான் கேட்டாங்க ஃபஸ்ட்டு. ஆமாம் இந்தியன்ஸ் சொன்னோடனே இல்லை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி சாப்பாடு கேட்டாங்க. அப்புறம் வந்து காசு கேட்டாங்க, நாங்கள் காசு இந்த டாலர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்கள் காரையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அடுத்து யார் வீட்டுக்குள்ளே வரப்போகிறான்ற பயம் வந்து எங்களுக்கு நிறையாவே இருந்துச்சு. ஸோ அந்த நைட் எப்படி கடக்க போகிறோன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ பயந்துட்டே தான் இருந்தோம். லக்கிலி என்னோடய ஃப்ரெண்டு வந்து பக்கத்து தெருவிலேருந்து ஒரு ஆர்எஸ்எஃப் போலீஸையே ஃப்ரெண்டு பிடிச்சி அவரையே எங்களை வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஹெல்ப் பண்ணார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 2 families சேர்ந்துருக்கும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலாக மறுபடியும் அந்த இடத்த விட்டு வெளியே போனால் தான் அந்த குண்டு சத்தத்துலேருந்து வெளியே போக முடியுன்றதுனால மறுபடியும் ஒரு ஆர்எஸ்எஃப் கமாண்டோட ஹெல்ப்போட நாங்கள் ஒரு 3 families மொத்தமாக அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு லொக்கேஷனுக்கு ரீலொகேட் ஆகி போனோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சிச்சு. பட் அங்கேயும் போனாலுமே கரண்ட் இல்லை, பவர் எதுவுமே இல்லை. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.